அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்களோட இஃப்தாருக்கு நான் செஞ்ச ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து த்ரெட் சிக்கன். ரொம்ப ரொம்ப யம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் ஸ்பைஸ் அப் பை தௌல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் இன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் பார்ட் வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கட்டிங் போர்டை வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்ஸாக நம்ம கட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணுறேன். ஸோ அந்த கட்டிங் ப்ரொசீஜர் எப்படின்றது காமிக்கிறதுக்காக நான் இதை காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரெஸ்ட் பார்ட் ஆஃப் த சிக்கனை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் கொஞ்சம் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் சிக்கனு. ஸோ இந்த மாதிரி சிக்கன் வந்து பிரெஸ்ட் பார்ட்டே நீங்கள் வாங்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டைப் ஸ்டைப்பாக கட் பண்ணி அதில் வந்து பாதி அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும். ஸோ இந்த மாதிரி எல்லா பீசஸையும் நான் இப்போ கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நான் வந்து ஒரு பவுலுக்கு வந்து இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மேரினேஷன் இருக்கணும். அப்போ தான் இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நான் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து ஹாட் ரெட் சில்லி சாஸு. நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணோம். இந்த ரெட் சில்லி சாஸ் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா மிளகாய்த்தூளே வந்து 1 டீஸ்பூனாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இதோட ஒரு முட்டையும் நான் பீட் பண்ணி இதோட ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நீங்கள் வந்து கையிலே பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து சமோசா ஷீட் வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் வந்து நம்மளோட ரெசிபியில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குதுண்டு. ஸோ அந்த மாதிரி சமோசா ஷீட் நீங்கள் வாங்கி, ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி ப்ரொசீஜரை பார்த்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்பியாக இருக்கிற அந்த சிக்கன் மேலே வந்து த்ரெட் டைப் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு காரணம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபுல்லாக நான் வந்து இந்த ஷீட்டை வந்து மொத்தமாக அட்லீஸ்ட் ஒரு 20-25 பீஸ் ஆஃப் ஷீட் எடுத்து மொத்தமாக இப்படி வச்சு இப்படி கட் பண்ணணும். மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிங்கன்னா தான் அந்த கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். இதோட வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதான், இது வந்து ரெடியாக எடுத்து வச்சிட்டக்கப்புறம் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து ஆட் பண்ணி தான் நம்ம வந்து சிக்கன் மேலே கோட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு கோட் பண்ணாதீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு தனியாக ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கியூவர் ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து சிக்கனில் இந்த அளவுக்கு போக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் டபுள் சைடும் இப்போ வந்து இதால் கோட் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து ஒரு ப்ரெஸ் கொடுங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பி போட்டும் பேக் சைடும் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது அழகாக வந்து இந்த மாதிரி செட் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஸ்ட்ரிப்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சமோசா ஷீட்டோட ஸ்ட்ரிப்ஸை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கியூவர் ஸ்டிக்ஸில் வந்து நீங்கள் சிக்கனை போக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுங்க. ரெண்டு சைட்லையும் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம அதை ஃபில்டர் பண்ணுற மாதிரி உதறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ணலாம். ஸோ நான் அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஆயிலை வந்து ஒரு மீடியம் ஹீட் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு இது சிக்கனாக ஆட் பண்ணி நான் இப்போ ஃப்ரை பண்ணுறேன். ஒரு கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 சைடு ஃப்ரை ஆனதோட மறுபக்கமும் நம்ம இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஆயிலேருந்து இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். கிறிஸ்பி த்ரெட் சிக்கன் இஸ் ரெடி. பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குல்ல. ஸோ டேஸ்ட்டும் அதேமாதிரி யம்மியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இந்த சிக்கனும். ஸோ மீதி இருக்க சிக்கன் பீசஸையும் இப்போ நான் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இதேமாதிரி ரெண்டு சைடும் வந்து வேக விடணும். ஸோ நம்ம ரெண்டு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம்.
அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ், இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. உங்கள் இஃப்தாருக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸை நீங்கள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. ஆஸ் யூஷுவலாக செய்கிற ரெசிபீஸே ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நோன்பு வச்ச குழந்தைங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அந்த நோன்பு திறக்கையில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நோன்பு திறப்பாங்க. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி செஞ்ச ரெசிபி. இன்ஷாலா இந்த ரெசிபீஸை எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள். இதோட நான் செஞ்ச மற்ற ரெசிபீஸும் ஒரு கிளிப்பிங்ஸாக நான் ஆட் பண்ணுறேன். சப்ஜா விதையை வந்து நான் ஊற வச்சு அதை வந்து இப்போ ரோஸ் மில்கில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் பண்ணுற கடல் பாசி. இன்றைக்கி வந்து நான் சன்னா சுண்டல் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து உளுந்த வடை. இதுதான் நான் இன்றைக்கி எங்களோட இஃப்தாருக்கு செஞ்ச ரெசிபீஸ். இன்ஷா அல்லா அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்லாம் வலைக்கம்.